இனிய காலை வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு புதுசாக ஒன்று ட்ரை பண்ணியிருக்கோம். அதாவது ஜென்ரலாக ட்ரை பண்ணுறது தான், காம்பினேஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக. நம்ம வீட்டில் எடுத்த மோரையும் அரிசி கழிஞ்ச தண்ணி இதையும் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு பவுலில் ஒரு கிளாஸ் ஐ மீன் ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் ஊற்றிட்டேன். வீட்டில் எடுத்த மோர், ஸோ அது மேலே கொஞ்சம் வெண்ணெய் கூட மிதந்துக்கிட்டு இருக்கு. இதை நம்ம புதுசாக வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். அந்த வெண்ணெய் எடுத்த மோர், அதுக்கப்புறம் வந்து அரிசி கழிஞ்ச தண்ணி இதை ஊற்றிட்டு இனியோடு வந்து இது 10 நாள் ஆகுது. இதில் வந்து வெல்லம் வந்து ஆட் பண்ணினோம், 2 அச்சு வெல்லம் ஆட் பண்ணி அதை வந்து ஃபெர்மெண்ட் பண்ணுறதுக்காக வச்சிட்டோம். ஸோ மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் டெவலப் ஆகட்டும்னு சொல்லிட்டு முதல் ஒரு 5 நாட்கள் வந்து இதை கலக்கி கலக்கி விட்டுட்டு இருந்தேன். இது அப்படியே இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு. அண்டு செடிகளுக்கு அது கீழே இருக்கக்கூடிய அந்த செடிமெண்ட்டையும் வந்து டைல்யூட் பண்ணிவிட்டு தெளிச்சு விட போகிறோம். இதை கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அடியில் இருக்கக்கூடிய செடிமெண்ட்டை தான் நம்ம செடிக்கு தெளிக்க போகிறோம். அதனால் கலக்காமல் அதை வந்து நம்ம ஒரு 2 லிட்டர் பாட்டிலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். இது கொஞ்சம் செடிமெண்ட்டாக இருக்குது. நம்ம வந்து ரோஜா செடிக்கும் மல்லி செடிக்கும் வந்து நம்ம அன்றைக்கி அரிசி களைஞ்ச தண்ணீரும் எருவும் போட்டு வந்தோம். ஸோ இந்த தண்ணீரும் கொஞ்சம் தெளிக்க போகிறோம். பேலன்ஸை வந்து இங்கே நம்ம வீட்டில் இருக்க செடிகளுக்கு நம்ம தெளிக்க போகிறோம். நல்லா வாசனையாக இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? இது கீழே இருக்கக்கூடிய செடிமெண்ட்டை வந்து நம்ம இதில் ஊற்றியாச்சு. இதை இப்போ வந்து வாட்டர் போட்டு டைல்யூட் பண்ணுறோம். இதை இலைகள் மேலும் தெளிக்கலாம், வேர் ஊட்டமாகவும் செடிக்கும் வந்து மண்ணில் வந்து தண்ணியை ஊற்றலாம். ஸோ நம்ம வந்து இதை தெளிச்சு தான் விட போகிறோம் இன்றைக்கி. இதோடு நான் இன்னொன்றையும் ஆட் பண்ண போகிறேன். நம்ம வீட்டில் தேங்காய் சட்னி பண்ணிவிட்டு நைட்டு மீதிடுச்சு, அதை வந்து இப்போ காலையில் பார்த்தா புளிச்சிருந்தது. ஸோ அதையும் வந்து இதோடு ஆட் பண்ண போகிறோம். நம்ம மீதம் இருந்து அந்த தேங்காய் சட்னியை வந்து இதில் சேர்த்து கலக்கிடுறோம். அதை இதில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் இருக்குது, உடச்ச கடலைன்னு சொல்லக்கூடிய பொட்டுக்கடலை இருக்குது, மிளகாய் இருக்குது. ஸோ இது இந்த கரைசல் வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம செடிகளுக்கு இது தெளிச்சுட்டு ஸோ இப்போ இந்த கரைசல் வந்து டைல்யூட் பண்ணிட்டோம். டைல்யூட் பண்ணதை எல்லா செடிக்குமே நம்ம தெளிச்சு விட்றோம். எந்த பாகுபாடும் கிடையாது, எல்லாத்துக்குமே இது வந்து நம்ம தெளிக்கலாம். சின்ஸ் இதில் மோர் இருக்குது, தேங்காய் இருக்குது, பூக்கும் திறனை இன்க்ரீஸ் பண்ணோம். இப்போ பார்த்திங்கன்னா மஞ்சள் வளர்க்குற தொட்டியில் நம்ம வந்து ஒரு கத்திரிக்காய் செடியை நட்டு வச்சுருக்கோம். அந்த கத்திரிக்காய் செடிக்கும் வந்து இது தெளிக்கிறாங்க. மஞ்சளோட கத்திரிக்காய் நடலாமான்னு கேட்டிங்கன்னா ஊர்லெல்லாம் வந்து இன்டர் கிராப்பிங், மஞ்சளோட இன்டர் கிராப்பிங் வந்து 9 வெரைட்டி இன்டர் கிராப்பிங் பண்ணுவாங்க. அதில் கத்திரிக்காய் செடி ஒன்று, மிளகாய், தக்காளி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோளம், ஆட்டுக்கு தலை, அகத்தி, இந்த மாதிரி எல்லாமே நட்டு விடுவாங்க. ஸோ நாமளும் அதே மாதிரி தொட்டிலையும் வந்து எப்போவுமே அது பழக்கம் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி எல்லா தொட்டிலையுமே ஒரு இணை செடிகள் வளர்த்து தான் நம்ம இருப்போம். ஸோ இப்போ எல்லாத்துக்குமே நம்ம இதை தெளிச்சு விடுறோம். வெட்டுக்கிளி அப்படி வெட்டி வெட்டி இருந்ததுன்னா வெட்டுக்கிளி அது. ஸோ வெட்டுக்கிளி அதுக்கும் உணவு தரணும்ல, அதிகமாக சாப்பிடும்போது கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தெளிக்கும்போது அது வராமலும் இருக்கலாம், வரவும் செய்யலாம். வெட்டுக்கிளி வேறு ஒரு சில பூச்சிகளெல்லாம் பிடிச்சி சாப்பிடும். ஒரு சில பூச்சிகள் நமக்கு தேவையான பூச்சிகளும் கூட. அதனால் வந்து பல்லுயிர் பெருக்கம், அதை சாகடிக்காமல் அதை வராமல் நம்ம வந்து விரட்டி விடுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். ஆக்சுவலாக வெட்டுக்கிளி உங்கள் செடியில் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் வெட்டி வெட்டி இருக்கும், உங்களுடைய இலைகள் வந்து வெட்டி வெட்டி இருக்கும். இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக உட்காந்து அப்படியே அழகாக வெட்டிடும். அது பாருங்கள் நிறைய வந்திருக்குது, பரவாயில்ல.
பார்க்கலாம் என்ன பண்ணுதுன்னு. அதிகமாக அது அதனுடைய வேலையை காமிக்கும்போது அதை விரட்டுறதுக்கு நம்ம பூச்சி விரட்டி தெளிக்கலாம். நம்ம வீட்டிலையே மீந்து போன பொருட்களை வச்சு நம்ம தோட்டத்தை எப்படி பராமரிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. தேங்காய் சட்னி மீதமானதையும் நீங்கள் கீழே தூக்கி கொட்ட வேண்டாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு கரைசலோடு இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னா தேங்காய் சட்னியவே டைல்யூட் பண்ணிவிட்டு நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு நீங்கள் தெளிச்சிடலாம். ஏன்னா மிளகாய் இருக்கும் இல்லையா, அதனால் டைல்யூட் பண்ணிவிட்டு எல்லா செடிகளுக்கும் நீங்கள் தெளிச்சிடலாம். இதில் இருக்கிறது மீந்து போன மோர், அரிசி கழிஞ்ச தண்ணி, தேங்காய் சட்னி அண்ட் வெல்லம் மட்டும் நம்ம இதில் நம்ம காசு கொடுத்து வாங்கி போட்டிருக்கோம். ஸோ அது இல்லை, வெல்லம் இல்லைனாலும் ஆக்சுவலாக பழம் யூஸ் பண்ணலாம். வெல்லத்துக்கு பதில் கொஞ்சம் பழம் கூட நம்ம எப்போவுமே வந்து ஃபெர்மெண்ட் ஆகிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். இது தெளித்ததுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிற அப்டேட் வந்து அடுத்த பதிவில் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். பை பை.